हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th மேக்ஸ் டேர்ம் 1 எக்ஸசைஸ் 1.2 ல क्वेश्चन நம்பர் 7 அண்ட் 8 பார்க்கலாம். 7th क्वेश्चन, வாட் நம்பர் ஷட் பீ ஆடட் டு -17 டு கெட் -19? சோ இங்க -17 ஓட எந்த வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு -19 அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ அத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அந்த அன்னோன் வேல்யூவை ஏ அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம். லெட் ஏ பி ஆன் அன்னோன் நம்பர் According to the problem, problemல என்ன statement கொடுத்திருக்காங்க? -17 added to a number, we get -19. -17 தெரியாத ஒரு வேல்யூவோட ஆட் பண்ணும்போது நமக்கு -19 அப்படின்னு சொல்லி கிடைக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம இந்த ஏவுடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் -19, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற -17 ஈக்குவாலிட்டிக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகிடும்? அதனுடைய சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ -17 அப்படிங்கிறது +17 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இங்கே ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 2 கிடைக்கும் இல்லையா. 19லேருந்து 17 சப்ராக்ட் பண்ணும்போது 2 கிடைக்கும். கிரேட்டர் நம்பருடைய சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் சைன் அப்படின்னு மைனஸ் சைன் வருங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? ஏவுடைய வேல்யூ இங்கே -2 சரியா. ஸோ ஃபைனலாக ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்? -2 ஷுட் பி ஆடட் டு -17 to get -19. Okay, eighth question paakalam. A student was asked to subtract -12 from -47. He got -30. Is he correct? Justified. So or student kitta இங்கே வந்து -47 இருந்து -12 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பாய்க்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிருக்கு? -30 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும் சரியா. இஸ் ஹி கரெக்ட் ஜஸ்டிஃபை, அவன் போட்டிருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு த ப்ராப்ளம், ப்ராப்ளமில் கொடுத்தது என்ன கொடுத்துருக்கு? சப்ராக்ட் -12 ஃப்ரம் -47. ஃப்ரம் அப்படின்னு வரும்போது இதில் இருந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வேல்யூவில் இருந்து தான் ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். -47 சப்ராக்டிங் அப்படிங்கும் போது மைனஸ் சைன் வரும் இல்லையா. அதுக்கப்புறம் செகண்ட் டேர்முக்கான வேல்யூலேயும் ஆல்ரெடி ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -47 -12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மிடலில் இருக்கக்கூடிய மைனஸும் செகண்ட் டேர்முக்கான மைனஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -47 -12 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா. ஒரு வேல்யூ மைனஸில் இருக்குது, இன்னொரு வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். 47லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் 35. கிரேட்டர் நம்பருடைய சைன் நமக்கு என்ன இங்கே? மைனஸ். ஸோ -35 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே -12 சப்ராக்ட் -12 ஃப்ரம் 47 வி கெட் -35. பட் அந்த பாய்க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -30 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ நாம் கரெக்டாக ஃபைன் பண்ண வேல்யூ -35. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக கிடையாது. அந்த பாய் வந்து ஃபைன் பண்ண ஆன்சர் ராங். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் இஸ் 30. ஓகே, ஸோ ஹி இஸ் நாட் கரெக்ட். அந்த பாய் கரெக்டான ஆன்சர் ஃபைன் பண்ணலை. கரெக்டான ஆன்சர் -35 தான். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.2 க்வெஸ்சன் நம்பர் 7 and 8 பார்த்தோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.